மகிழ்ச்சி. நாங்கள் வடமராட்சியிலிருந்து வந்து நாங்கள் வடமராட்சி வள்ளியூர் ஆழ்வார்ன்னு நான் அம்மாள் எனக்கு கனவுல காட்டுறது. அப்ப அந்த அருளை நாங்கள் வந்து நாங்கள் மிக மகிழ்ச்சியா கிடக்குது. மக்கள் எல்லாரும் சந்தோஷமாக லைன்ல இருந்து என்ன வச்சு சந்தோஷமா அடியார் கஷ்டமா தானே இருந்தது வச்சது. நாங்கள் அதுங்களை கஷ்டம் என்று சொல்ற விட அம்மாவில் வந்தது வெளியே உண்ணியம். வணக்கம் ரவளை, நாங்கள் ரெண்டு கங்க நிக்கிறோம். பாத்தீங்கன்னா ஜாழ்ப்பாணத்துல குறி கட்டுவான் நினைக்கிறோம். பார்த்தீங்கள் என்றால் நாளைய தினம் நயனாதீவு வந்து கும்பாபிஷேகம் நடக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 12 வருடங்களுக்கு பிறகு கும்பாபிஷேகம் நடக்கும் போது இன்றைய தினம் வந்து 23 இன்றைக்கு பார்த்தீங்கள் என்றால் இன்றைக்கு நிற்கிற வாகனம் மக்களும் பார்க்கவே அதிசயமாக கிடக்கும். அந்தளவுக்கு நிறைய மக்கள் வந்து நிறைய இடங்களில் இருந்து வந்து வந்திருக்கலாம். கூடுதலாக இலங்கையில் மட்டுமில்லை புலம்பெயர் உறவுகள் கூட நிறைய பேர் வந்து இங்கே வந்திருக்கலாம். நாங்கள் இப்போ எப்படி இருக்கிற அந்த இடம் என்ன மாதிரி இருக்குதுன்னு கோயிலடியை கொண்டே நான் உங்களுக்கு இன்றைக்கு காட்டுறேன். நாளைக்கும் கட்டாயம் அந்த கும்பாபிஷேகம் செய்கிற காணொலி வரும், மறக்காம பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியோட வந்து எண்ணெய் காப்பு முடிகிறதால பாருங்க, இவ்வளோ மக்கள் வந்து போய் எண்ணெய் காப்பு வச்சுட்டு வரீங்களா கோயிலில். இந்த பாருங்க, இதுதான் வந்து குறி கட்டுவான் துறைமுகம். என்னென்றால் எனக்கு இருக்க முதல் ஒரு பிரச்சனை வந்தது, இதில் வந்து நேவி இருக்கிறதால வந்து வீடியோ எடுத்தபடியாக போன பறிச்சு வீடியோ அழிச்சு போட்டாங்க முதல். அதில் வந்து இங்கே அதில் போட்டில் ஏறணும்னு தான் வீடியோ எடுக்கணும். நான் உங்களுக்கு முடிஞ்சவரை காட்டுறேன். எங்கன்னா இந்த கப்பலில் தான் நாங்கள் போக போகிறோம். பாருங்க, மேலுக்கெல்லாம் கொடி கொண்டு பறக்குது. ஏறி போய் பார்ப்போம் உள்ளுக்கு அப்படி இருக்குன்றாருமே இருக்கும் போல. உள்ளுக்கு பாருங்க, இந்த கப்பல் அமைப்பு எப்படி இருக்குதுங்க. வடிவ எடுக்கட்டும் பாருங்க. இங்கே பாருங்க, இதுல இருந்து தான் வந்து போட் ஓடுறது. இப்போ வந்து பாருங்க, போட் வந்து போகுது. அதாவது லோஞ்சி என்று சொல்லுவீங்க. இதை பாருங்க, அந்த சுற்றி சுற்றி திருப்புறது நாங்கள் அப்படி சுற்றுறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா நயனாதேவுக்கு வந்துட்டோம். எல்லாரும் பாருங்க, இறங்குறதுக்கு வந்து முந்தி அடிக்கிறத நீங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கே பாருங்க, ஃபுல்லாக போராக்களுக்கெல்லாம் சேஃப்டி ஜாக்கெட் எல்லாம் இருக்குது. எவ்வளவு மக்கள் இதுலேயே போகிறதுக்கு நிற்கணும்னு பாருங்க. பாருங்க, ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க, எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இது பாருங்க கும்பாபிஷேகம் நாளைக்கு கோவிலுண்ட கோயிலுண்ட கோபுரம் எப்படி தெரியுதுன்னு பாருங்க. இப்போ வந்து நிறைய மக்கள் வந்துருக்காங்க. நாளைக்கு வந்து எக்கச்சக்கமான மக்கள் வருவோம். இப்போவே கோயிலுக்குள்ளே ஒரு அண்ணன் சொன்னால் க்ரௌடுண்டா பயங்கர க்ரௌடாக உண்டு. இப்போ நாங்கள் பார்த்திங்கன்றால் அப்படியே கோயிலடிக்கு வந்துட்டோம். அப்படியே முன்னு பண்ணிக்கிறோம் வந்து நான் கோயிலுக்குள்ளே போயில. பாருங்கள், கோயிலுண்ட இந்த கடல், இங்கே மக்கள் போய் வர இடம் எல்லாம் எப்படி இருக்குது. அந்த மிகவும் அருமையாக இருக்குது. இந்த டைமில் பார்க்கக்குள்ள நல்லா இருக்குது. பாருங்கள் அண்ணா, எங்கட வீடியோ பார்க்குற ரொம்ப நன்றியடா. எப்படி இருக்கிறீங்க? பரவாயில்ல, இப்போ எல்லாம் வலிக்கிட்டீங்களா? உள்ளுக்கு நிறைய ஆட்கள் நிற்கிறோமா? போயிட்டாங்களா? என்ன தேர் கிடைக்கிற மாதிரி நாளே வருவாங்களா? நேற்று தான் வந்தேன் பிரான்ஸ்லேருந்து. நேற்று வந்து அப்படியே நேரடியாக இங்கே வந்துட்டீங்களா? தங்கச்சியோட வந்துட்டேன். அங்கே வந்து உங்களை பார்த்து தண்டேன். இங்கே இந்தியாவுக்கு போனீங்க ரெண்டு பேருமா? அங்கே கல்லு குடிச்சிங்க எல்லாம் அண்ணா மாதிரி கேட்டா இந்தியாவுக்கு போய் கல்லு குடிச்ச வீடியோ பார்த்து வர பிரான்ஸ் எல்லாம் பார்க்குறேன். அங்கே என்ன வீட்டில் அம்மாவோட அப்படியே பாருங்க, புதுசா வந்து பெயிண்ட் அடிச்சா போக கோபுரம் வந்து எப்படி இருக்கு. நல்ல அழகா இருக்குது. சைடுல இருக்கிற ஜானம் அது சொல்ல வார்த்தை இல்லை. அந்தளவுக்கு அழகா நல்ல ஒரு வர்ணம் பெயிண்ட் அடிச்சா போக பாத்தீங்க எப்படி இருக்காங்க. கோபுரம் இப்படித்தான் இருக்குது. எப்படி இந்த தூக்கி வச்சிருக்கிற மாதிரி இதை வந்து கருணாநிதி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பெயிண்ட் அடிச்சு வெள்ளக்காரர்கள்லாம் மண்ணுட்டு ஐஸ்கிரீம் கொடுத்துருக்கோம். அஞ்சு ஆக்கள் போகிற லெவலில் நினைக்கிறேன். பாருங்கள், ஆக்கள் நிறைய பேர் வந்துருக்கிறோம். 1-2 பேர் எக்கச்சக்கமான ஆக்கள் வந்துருக்கிறேன். பார்த்தீங்கன்னா நாங்கள் தொடர்ந்து கோயில் உள்ளே போவோம். வாசல்லையே பார்த்தீங்கன்னா உடைக்கப்பட்டு அந்த இதில் ஓடிக்கொண்டிருக்கு. எவ்வளோ மக்கள் வந்து பாருங்கள், உள்ளுக்கு போன உடனே வந்து அப்பா நிறைய மக்கள் நிற்கிறோம். இருக்கு சொல்லுங்க. அந்த அளவுக்கு மக்கள் எதிர்பார்க்கிறேன்.
அதோட வந்து வாசல்ல இந்த நம்பியை பாருங்க எப்படி இருக்குது. அந்த பெயிண்ட் பண்ணினோம்னா வந்து வித்தியாசமாக இருக்குது, அந்தளவுக்கு ஒரு என்ன சொல்கிறது புத்துணர்ச்சி விட்ற மாதிரியே இருக்குது. மேலுக்கெல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கோம், மிகவும் அழகாக இருக்குது. இதெல்லாம் பாருங்கள் ஃபுல்லாக வந்து மக்கள் தான். நீண்ட தூரம் அது இரவானாலும் முடியாது, அந்தளவு தூரத்துக்கு நிற்குது வருஷம் வந்து. நான் உங்களை கூட்டிட்டு சாப்பிட்ற இவ்வளவு தூரம் வந்து இந்த வருஷம் நிற்குது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த கோவில் அழகு எப்படி இருக்குது, இந்தியால தூரத்தூர ஒவ்வொரு திட்டம் ஒவ்வொரு வித்தியாசமான அழகுல வந்து காட்சி அளிக்கிறேன். ஓகே அண்ணா, நன்றி அண்ணா. இங்கே பார்த்தீங்களா தாகசாந்தி நிலையமெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குதுண்டு. இப்போ வந்தனாங்க களைச்சி போனோம், தேத்தண்ணியை குடிச்சிட்டு அதாவது பிளேன் நீல தீயை குடிச்சிட்டு அங்கால போய் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதுலேயே வந்து இவ்வளவு மக்கள் வந்து இந்த இடங்களில் இருக்கணும்னு பாருங்கள். என்ன சாத்துறது மகிழ்ச்சி. நாங்கள் வடமராஜிலிருந்து வந்து நாங்கள் வடமராஜி வள்ளியூர் வாழ்வாளன்னு நான் அம்மாள் எனக்கு கனவுல காட்டுறது. அப்போ அந்த அருளை நாங்கள் வந்து நாங்கள் மிக மகிழ்ச்சியாக கிடக்குது. மக்கள் எல்லாரும் சந்தோஷமாக லைன்ல இருந்து என்ன வச்சு சந்தோஷமா அடியார் கஷ்டமா தானே இருந்தது வச்சது. நாங்கள் அதுங்களை கஷ்டம் என்று சொல்ற விட அம்மாவில் வந்ததே வெளியே புண்ணியம். புண்ணியம் அந்த மாதிரி எங்களுக்கு அம்மாள் வந்தது அருள் தந்த மாதிரி. எங்களுக்கு சரியாக அஞ்சு மலத்தியாலும் சந்தோஷமா வச்சு வைரவிறக்கெல்லாம் வச்சு அம்மனுக்கு வச்சு சந்தோஷமா மகிழ்ச்சியோட வந்தாங்க. அடுத்த மாசம் 12 வருஷத்துக்கு இப்படி எங்களுக்கு அடுத்த வருஷம் இருக்கிறோமோ இல்லையோன்றது இருப்பம்ன்றது கைமிச்சம் இருக்குது. எங்களுக்கு இருப்பம்ன்றது நம்பிக்கையில் உறுதியோடு கிடக்குது. ஆனால் நாங்கள் 12 வருஷத்தோட திருப்பியும் தொடர்களோடு அம்மா எங்களை எழுப்பாவுன்னு நம்பிக்கை இருக்குது. அடுத்த 12 பல்லாறு பல்லாயிரக்கணக்கான சனங்கள் வந்து எல்லா மாவட்டத்திலும் வந்தது. மட்டக்களப்பு மாவட்டம், பன்னார், கொழும்பு, கண்டி, ரிங்கோ, திருக்கலாமலை, இலங்கையை சுற்றி வளர்த்த சனம் எல்லாம் வந்து இந்தியாவிலேனும் வந்திருக்கு. சில சனங்கள் ஓமும் சில அப்பியான ஒரு புதுமையான அம்மா. இந்த அம்மாவை நாங்கள் என்னென்று சொல்கிற கல்யாண தடங்களை நீக்கிறவா, பிள்ளை செல்வத்தை கொடுக்குறவா, பணச்செல்வத்தை கொடுக்குறவா, கல்வி செல்வம் எல்லாமே மகிழ்ச்சியாக கொடுத்து அவள் எங்களை ஒரு ஆரோக்கியமாக வச்சுக்கிற அம்மா தான் நான் நயனாதிக அம்மா. சரிதானே அம்மா, தேங்க்ஸ், வணக்கம், நன்றி அண்ணா. இதில் தான் வந்து அண்ணா இருக்கா பாருங்க. டீ குடிக்கிறதுக்காக எவ்வளவு மக்கள் வந்து வரிசையில் நிற்கணும். இதெல்லாம் ஒரு சந்தோஷம் உண்மை. எங்க வயசு கொண்ட அம்மாக்கள் வந்து இதில் வந்து குடிச்சு கொண்டிருக்கிறோம் பாருங்க. இந்த கோவிலுண்ட வாசல் பகுதி வந்து இதுதான். இதால போய்த்தான் அப்படியே உள்ளுக்கு போகலாம். மற்ற முன்னுக்குள்ள கோபுரத்தாலையும் பெறலாம். இதால் வந்து ஃபுல்லாக வந்து மணிக்கடை இருக்குது. இங்கே பாருங்க, இந்த ரோட் வந்து அப்படியே கோபுரத்துக்கு முன்னுக்கு போகுது. இதால் போனால் அப்படியே கோயிலுக்குள்ளே போகலாம். புடவை கடையில் இருந்து எல்லாமே இங்கே வந்துருக்குது. அதோட அந்த வாசல் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. நான் நினைக்கிறேன் 8:30 மணி ஆகினாலும் இந்த எண்ணெய் காப்பு வைக்கிறது வந்து முடியாது போல இருக்கு. அவ்வளோ மக்கள் வந்து வரிசையில் காத்திருக்கிறேன். இதில் பாருங்க, அதோட அந்த கோவிலுண்ட பெயிண்ட் பண்ணி இதே மாதிரி எப்படி அழகாக இருக்குது. இவங்களெல்லாம் மக்கள் வந்து அமர்ந்துக்கிறாங்க. இதில் ஒரு அண்ணன் நித்திர உள்ள இந்த லைன் மட்டும் நிறைய தூரம் போய்கொண்டே இருக்குது. இன்றைக்கு எப்படி என்ன நேற்று முன்னாள் தான் வெக்கச்சக்கமாக இருந்துக்கு நினைக்கிறேன்.
கோவிலின் அமைப்பு பார்த்தீங்களா இப்போ எப்படி இருக்குன்னு. எவ்வளவு நேரமா லைன்ல நிக்கிறீங்க? இப்ப நான் வண்ண வரைக்கும் மேல 1.5 மணி தேலமா நிக்கிறேன். 1.5 மணி நிக்கிறீங்களா? எத்தனை மணிக்கு போய் முடியும்னு தெரியுமா? 8 மணிக்கு மூட போறோம்னு சொல்லுங்க. நான் எல்லாரையும் வைக்க விடுவே. நம்ம வைக்க விடுவோம். இப்ப பாருங்க பாருங்க இந்த வியூ வந்து எவ்வளவு அழகா இருக்கு. அந்த என்ன சொல்றது கோபுரத்தோட இங்கால கோவிலும் தெரியக்குள்ள வந்து மிகவும் ஒரு வித்தியாசமான ஒரு அழகா தெரியுது. இங்கால பாருங்க இதுல வந்து சிறிய நாக புஷ்கரணி என்று இருக்குது. எவ்வளவு அழகா இதை அமைச்சிருக்க கேணி அருமையா இருக்குது. பார்க்க தண்ணியை பாருங்க இவ்வளவு வெள்ளையா இருக்குது. நல்ல ஒரு அழகான ஒரு அமைப்பு உண்டு. சொல்ல வார்த்தை இல்லை அந்த அளவுக்கு அழகா வந்து அமைச்சிருக்கேன் பாருங்க. இங்க நேரம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 மணியை தாண்டிட்டுது. அப்படி இருந்தும் வந்து பக்தர்கள் வந்து நிறைய பேர் வந்து லைன்ல வரிசையில் நிற்கிறத நீங்க காணக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்க அங்க வரை வந்து இந்த வரிசை போய் கொண்டிருக்குது. நன்றி ஒரு மாசம் ஆயிட்டு வந்து ஒரு மாசத்துக்கு கூட உடம்பு அந்த பக்கம் உடம்பு வரையும் வந்து பாத்தீங்களா மக்கள் நிக்கணும் பாருங்க எவ்வளவு பேர் லைன்ல நிக்கிறோம். இந்த கோவில் அழகா பாத்தீங்களா பெண்ணுக்கு பாக்கல எப்படி இருக்கு. அருமையான ஒரு கலர் ஒன்று அடிச்சிருக்கணும் பார்க்க ஆசையா இருக்கு. நாளே அந்நிகழ்வுக்கு பாத்தீங்களா யானை கொண்டு வந்திருக்கணும் அதோட குதிரையை மீத கொண்டு வந்திருக்கணுமாம். அதோட வந்து இன்னமும் என்ன சொன்னார் வெளியில வந்து பூ போடுறேன் அது வந்து எனக்கு சரியா தெரியல. இப்ப வந்து யானை நிக்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். குதிரை வந்து காணல நாங்கன்னு யானை நிக்கிறத கண்டுட்டோம். இந்த கோவிலின் பின்னழகா பாத்தீங்களா அழகான ஒரு கலர் அடிச்சிருக்கணும் வர்ணம் தொட்டி இருக்கணும்னு சொல்லணும். இஞ்சாலே அப்படியே பாருங்க இந்த பக்கம் இவ்வளோ அழகா இருக்குதுண்டு. நாளைக்கு இன்னும் நிறைய மக்கள் வந்து களை கட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். கும்ப அபிஷேகம் அப்படியே பாருங்க சுத்தி நான் உங்களுக்கு இதை காட்டுறேன். அழகா பாருங்க ஓலையால மேஞ்சிருக்குது அதே ஒரு தனி அழகு. அப்படியே பாருங்க மேலுக்குள்ள ஒவ்வொரு விக்கிரகங்கள படம் எவ்வளவு தெளிவா இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்க்கவே ஆசையா இருக்குது. இப்ப நாங்கள் கோவிலை சுத்தி இஞ்சால பக்கம் வந்துட்டோம். இங்கால பாருங்க இந்த நாளையான் வேலைக்குரிய ஆயுதங்கள் நடந்து கொண்டிருக்கு. அப்படியே பாருங்க நிறைய மக்கள் வந்து இன்னைக்கு தொலைச்சு போய் அமர்ந்து இருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்குது. இதுதான் வந்து கோவில் உள்தோட்டம். உள்ளுக்கு போய் வீடியோ எடுக்கலாது. அப்படியே பாருங்க உள்ளுக்கு நடக்கிறத கொஞ்சம் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். அப்படியே ஒரு ஆளை உள்ளுக்கு முடியணும். நிறைய மக்கள் வந்து லைன்ல நிற்கணும்னு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். யானை வந்துட்டுது யானை நிற்குது. இருந்தால் பாருங்க நாளைய நேளுக்கு வந்து யானை தயாராகிட்டு இந்த இதெல்லாம் கொண்டு வந்து துறக்கி இருக்கு நம்மளோட பெரிய வாகனம் மட்டும் இல்லை. எவ்வளவு மக்கள் யானை கிட்ட போட்டோ எடுக்கிறதுக்கு ஆரவாரமாக இருக்கணும் மட்டும் பாருங்க.
أنا நீங்க ஜானியா பாத்துるீங்க அடுத்து வந்து உமேலயே இப்ப பின்னேரம் 6 மணி ஆகுது இங்க எங்க கடை இருக்குதோ என்ன ஒண்ணுமே தெரியல ஆனால் நாங்கள் வந்து இதல அன்னதானம் பழங்க போறது நடந்து கொண்டிருக்க போல நடக்கு போய் நாங்கள் இருந்தால் இன்றைக்கு அன்னதானம் எப்படி இருக்குனு பாப்போம் இதுக்குள்ள நம்ம அன்னதானம் வந்து சாப்பிடுறது பாருங்க எப்படி இருக்கு தம்பி சாப்பாடு தரணும் நமக்கு கேள பாருங்க நிறைய மக்கள் வந்து சாப்பிடுறத நீங்க பார்க்க கூடிய மாதிரி இருக்கு நாங்களும் இதல இருந்து அன்னதானத்தை வந்து சாப்பிடுவோம் அன்னதானம் சாப்பிடுற சுவே வந்து தனி சுவை பாருங்க அப்படி அந்த சோறு வைக்கிற தட்டை இவ்வளவு அழகா உருட்டி கொண்டு வரீங்க நம்ம இல்ல வச்சாச்சு சோறு சாப்பிடுவோம் முதல் பசிக்குது உங்களுக்கு பாத்தீங்கன்னா இரவு சாப்பாடு இதுதான் மேலே சுட சுட நல்ல அருமையா இருக்கு இந்த சாப்பாடு அதாவது சாப்பாடுன்னு சொல்றத விட அன்னதானம் இதுல பாருங்க ஐயா அம்மா எல்லாம் சாப்பிடணும் இதுல தமிழ் புரோச கப்பம் எப்படி இருக்கு சாப்பாடு எப்படி இருக்கு சாப்பாடு இங்க முடிஞ்சது வெச்சது பாத்தீங்கன்னா உண்மையிலேயே அருமையான அன்னதானத்தை வந்து சாப்பிட்டு நாங்கள் வெளியே வந்து கொண்டிருக்கிறோம் பாருங்க லைட் வெளிச்சத்தால் எப்படி வந்து பிரகாசமா இருக்குது கோபுரத்தை பாத்தீங்களா கோபுரம் எல்லாம் நல்ல அழகா வந்து லைட்டால வந்து அலங்கரிச்சு வைக்கணும் ஃபுல்லா வந்து வெளிச்சமா தான் இருக்கு நாளைக்கு வந்து களகட்டும் இங்க பாருங்க இதுக்குள்ள எல்லாம் இவ்வளவு அழகா வந்து சோடிச்சிருக்கு நம்ம எல்லாம் வந்து வேலையில் நடந்து கொண்டிருக்குது ஐயர் மாதிரி எல்லாம் நிக்கணும் இந்த இதுகளுக்குள்ளான இந்த ஓமம் எல்லாம் வளர்த்து இதுகளுக்குள்ளாம் பார்த்தீங்கன்னா ஓமம் எல்லாம் வளர்த்து பூசை செய்யறது அதுக்கேற்ற மாதிரி செய்து வச்சிருக்கணும் கட்டையில் இருக்கு போட்டு எரிக்கிறதுக்கு அப்படியே இஞ்சாலயம் பாருங்க இந்த சைத்தாயம் வந்து எண்ணெய் காப்பு வைக்கிறதுக்காக லைன்ல வந்து மக்கள் நிக்கிறாங்க அதாவது பக்தர்கள் பாருங்க நேரத்தையும் பொருட்படுத்தாமல் வந்து இறைவனுக்காக வந்து லைன்ல நிக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இதுக்குள்ளதான் வந்து எண்ணெய் காப்பு வைக்கிறது நடவரது இதுல பாருங்க அந்த பூசைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கு இவ்வளவு ஐயர் மாதிரி வந்து இந்த பூசையை வந்து செய்யணும் உண்மையிலேயே கோயில சுத்தி கொண்ட அப்படியே வந்துட்டோம் இன்றைக்கு எப்படி இருந்தது இந்த மைனாதேவு அம்மன் ஆலயம்ன்றதான் உங்களுக்கு காட்டியிருக்கோம் அதே நேரம் நாளைக்கு மறக்காம வந்து நீங்கள் கும்பாபிஷேகத்தை வந்து பார்க்கலாம் இந்த சேனல்ல இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்றேன் பாய்